வாழ்க்கையில் ஒரு சில தருணங்களில் எதிர்பார்க்காத சில பயணங்கள் வந்து சிலருக்கு அமையும். அது ஒரு வகையான இன்பமா இருக்கும். அப்படி ஒரு பயணம் தான் இது. பல சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறதுல இந்த யாழ்ப்பாணம் வந்து மண் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடமா இருக்குது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம இருக்கிற இடங்கன்னு பாத்தீங்கன்னா, தீவுப்பாதையில் இது ஒரு கைட் சென்ற ஒரு இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துலேருந்து இந்த இந்த போட் போகிறதா இருந்தால் அவரம் வந்து அலகார் உறவுகளுக்கு வணக்கம். இப்போது நாங்கள் இருக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் சிறந்து வாழக்கூடிய யாழ்ப்பாண மண்ணில் தான் இப்போ நம்ம இருக்கோம். யாழ்ப்பாண நகரத்தை பொறுத்தவரைக்கில் பல்வேறான சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் இந்த கடற்கரை ஓரங்கள் வந்து மக்களுக்கும் அதை சார்ந்தவர்களுக்கும் இன்னுமினுமான இயற்கை வளங்களை தன்னகத்தை கொண்டு அவர்களுடைய தொழில் ரீதியான பல சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறதுல இந்த யாழ்ப்பாணம் வந்து மண் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடமா இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊர்காவற்துறை என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில், அதாவது இங்கிலீஷில் வந்து கைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இப்போ இந்த கடற்கரை ஓரத்தில் தான் இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த இடம் வந்து காரை நகர்னு சொல்கிறாங்க. காரை நகர் வந்து அது ஒரு தனிநில பிரதேசமாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு வகையான படகுகள், அது மட்டும் இல்லாமல் நம்மளை ஏற்றி செல்கிறதுக்கான பல வகையான படகுகள் வந்தும் இந்த இடத்துல இருக்குது. இது வந்து ஒரு வித்தியாசமான கிளைமேட்டில், அது மட்டும் இல்லாமல் வெளிச்சக்கூடுன்னு சொல்கிறது, அதாவது லைட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க, அதையும் நம்மளால் இந்த இடத்துல வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இது மாதிரி இன்னும் பல்வேறான நிறைய அம்சங்களை வந்து நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ்டர் கழுகார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு லைக் செஞ்சு ஷேர் செஞ்சுக்கோங்க. இலங்கை என்றாலே மிகவும் பிரசித்தி பெற்ற பல சுற்றுலா தலங்கள் இருக்குது. அதுலேயும் இந்த கடற்கரை ஓரங்கள் மிகவும் ரம்மியமான, கால நேரத்திற்கு ஏற்ற ஒரு ரம்மியமான சூழலை கொண்ட ஒரு இடமாகும். அப்படிப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது தான் இலங்கையினுடைய வடமாகாணத்தினுடைய ஊர்காவற்துறை என்று சொல்லப்படுகின்ற இந்த கரையோர பிரதேசமாகும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் கடந்த 2 நாளைக்கு முன்பதாக எனக்கு போக கிடச்சிச்சு. அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் வந்து இலங்கையினுடைய வடமாகாணத்தின் யாழ்ப்பாணத்தினுடைய பகுதியை சேர்ந்த உட்காவத்தூருடைய கரையோர பகுதியாகும். இந்த இடத்துலேருந்து இன்னைக்கு பல்வேறான முக்கிய சிறப்பம்சங்களை நம்ம பார்க்க போகிறோம். அவர்களுடைய பெருக்கத்தை பார்த்துத்தான் செய்யும். இது எங்க ஏற்றுமதி செய்வீங்க? வெளிநாடுகளுக்கு. இலங்கையில யாரும் வெளிநாட்டுக்கு வலையெல்லாம் நீங்களே பின்னிக்குவீங்களா? இதுக்கான நூல் வாங்கிட்டு வந்து பின்னிக்குவீங்க? அதுலாம் வாங்கி திரும்ப எங்களுக்கு 300 கன் நடையில வரும். 300 கன் உயரங்கள்ல உயரத்துல வரும். நாங்கள் எங்களுக்கு அளவா எடுத்து எங்களுக்கு அளவா நாங்கள் அதை வெட்டி எங்களுக்கு அளவா நாங்கள் பின்னிக்கிறோம். சாதாரண இந்த அட்டை வளர்ப்புலேருந்து எவ்வளோ உங்களுக்கு லாபம் கிடைக்குது? இப்போ வளர்ப்பில் தம்பி அது என்னென்னு இப்போ ஒரு 1000 மட்டை போட்டாங்கண்டா. ஓகே. அது இப்போ பெரிய மூன்றாம் பெருகும். 3000 மட்டை. 3000 மட்டை வரும். 3000 மட்டை வரும். அதில் கைட்ஸ்னு சொல்லப்படுற இந்த பிரதேசத்தை பொறுத்தளவில் முக்கியமான 2 தொழில்கள் செய்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்று அட்டை வளர்ப்பு, அதாவது இந்த கடல் அட்டைகளை இலங்கையில் உற்பத்தி செஞ்சு அதனை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற ஒரு தொழிலாளராக இவர் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இறால் வளர்ப்பு, மீன் குஞ்சுகளை வளர்த்தல், இப்படிப்பட்ட பல தொழில்களை வந்து இந்த ஐயா வந்து செய்து வரதாக வந்து சொல்கிறாரு.
கிட்டத்தட்ட 32 வருட காலமாக வந்து இந்த அட்டை வளர்ப்பு தொழில்தான் இவர்களுடைய பிரதான ஜீவனோபாய தொழிலாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பகுதி வந்து உட்காவத்துறையிலிருந்து காரை நகருக்கு செல்ற ஒரு படகு சேவையாகும். அத்தோட இந்த கடலுக்கு மற்றைய பக்கமாக தெரிவது காரை நகர் கிராமம். இந்த தொடர்பான பல விவரங்களை இந்த அண்ணா வழங்குவார். அங்கதான் இந்த கஜனா பீச், இந்த லைட் ஹவுஸ் எல்லாமே இருக்கு. இந்த அது வந்து லைட் ஹவுஸ், கை சென்ற லைட் ஹவுஸ் தான் அது. அது காரணம் கை செய்யப்பட்ட ஒரு லைட் ஹவுஸ் தான் அது. இந்த இந்த போட் தொழிலாளர் மீன்பிடி தொழிலாளர்கள் செய்து அதை லைட் ஹவுஸை தான் நான் பார்த்து ஓடி வர்றது. இப்போ நான் ஜிபிஎஸ் அது எல்லாமே இருக்கு. மற்ற இங்கே நிறைய மக்கள் மத மீன்பிடி எல்லாம் செய்கிறாங்க. கைட்ஸ் தொடர்பான பல விவரங்களை இந்த காணொளி வழங்கியிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட விடைபெறும் நான் அருண்.